ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஏப்பா ரொம்ப நாள் ஆச்சு போன் வந்து. என்னம்மா போன வாரம் தான் 2 மணி நேரம் ஸ்கைப்ல புள்ளிங்க கூட பேசுனீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமாப்பா, வயசாயிட்டதுல மறந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருந்துச்சு. என்ன பண்ணது? அப்புறம் அது சரி, அடுத்த வாரம் தீபாவளி ஆச்சு இல்லையா, அதனால மாப்பிள்ள தங்கச்சி பசங்க எல்லாரும் வர்றாங்க வீட்டுக்கு. நான் நினச்சிட்டே இருந்தேன் நீங்களாம் இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். பசங்க அப்படியே கண்ணியே நிற்கிறாங்கப்பா. சரிம்மா, அதனால வேணா நீங்கள் தீபாவளி நல்லா ஜோராக கொண்டாடுங்க, நாங்கள் வேணா ஸ்கைப்ல பார்த்துக்குறோம். ஒரு நிமிஷம் லைன் இருங்க, நான் பசங்களை கூப்பிடுறேன். ஏ ஸ்ரேயா, ஸ்ரவன் பாட்டி பாட்டி லைன்ல இருக்காங்க, கொஞ்சம் பேசுவாங்க. ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, அடி வாங்க போறீங்க, ஒழுங்க வந்து பேசுவாங்க. Hi Patti, how's that? Hi Patti, how are you doing? How's that? Tata, I'm fine. Goodbye. என்னடா இது? ஏற்கனவே மெதுவா பேசினாலே புரியாதுமோ இங்கிலீஷ். இந்த மாதிரி கிடு 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 பேசினா என்ன புரியும்? மெதுவா பேசு, கத்துக்கோ. அப்புறம் சரி, உங்க அக்கா கிட்ட கொடு. Hi Patti. Hello Shreya Kanne. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்மா. அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? It's so hard and I'm so busy. ஏமா அவ்வளோ குடுக்குறாங்களா மேலே? ஆஹா, சரி. அப்புறம் உங்க அம்மா ஹெல்ப் பண்ணலாமேமா உன்ன? Even அம்மா is busy. சரி அப்படியா? சரி, அம்மா கிட்ட போன கூடு. அம்மா, பாட்டி ஆன் தி ஃபோன். என்னமோ ஏதோ இருந்தேன். சரிங்க அத்த, அடுத்த வாரம் தீபாவளி வருது, என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுமா, எனக்கு ஏதோ சாமுத்ரிகா பட்டுன்னு ஒண்ணு எடுத்து குடுத்துருக்காங்க. அப்புறம் தங்கச்சி அவங்க பசங்க எல்லாம் சூப்பரா ஏதோ டிசைனர் சாரி புதுசு புதுசா என்னமோலாம் வந்து எடுத்துருக்காங்க. அப்படியா? உங்களைதான் நினைச்சிருந்தேன், உங்களுக்குதான் யாரும் வந்து இல்லையே. ஏமா உன்னோட ஃப்ரெண்டு யாரும் இங்க வந்திருக்காங்கன்னீங்களே? அவங்க கிளம்பிட்டாங்க அத்த. அது இல்லாம இங்கெல்லாம் வந்து பார்சல் எடுத்துட்டு வர்றதுன்னா பெரிய விஷயமா இருக்கு, யார்கிட்டயும் சொல்ல கூட முடியல. அது சரி, அது சரி. சரி, ஆனா விட்டுறாதீங்கம்மா, ஏதோ ஒண்ணு வாங்கி நம்ம இதை விட்டு விடாம பண்ணுங்க. எங்க அத்த, அது வீக் டேஸ்ல வருது என்னமோ. சரி பண்றோம் அத்த, அப்புறம் தீபாவளி அன்னைக்கு போன் பண்றோம். சரிம்மா, எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க, நீங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. சரி சரி, வீட்டுல எல்லாம் பாத்துக்கோங்க. சரிங்க அத்த, அப்புறம் பேசுறோம். ம், ஏங்க அம்மா பேசிட்டு இருந்தது கேட்டீங்களா? அவங்க பாருங்க, அவங்க எவ்வளோ நல்ல புது புது டிசைனர் சாரி அது இதுன்னு வந்திருக்கு, எல்லாத்தையும் எடுத்து எவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே நாமளும் தான் இருக்கமே, நம்மளால் எதாவது பண்ண முடியுதா என்ன? ஆமாம், இங்கே எங்கே போய் பண்ணுறது? டியூஸ்டே வருது தீபாவளி, எல்லாம் ஆஃபீஸு ஸ்கூலுன்னு எல்லாம் கிளம்பிடுவீங்க. நான் இந்த 4 செவத்தையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படிதான் சாயந்தரம் வந்து எதாவது பண்ணலான்னா அது முடியுதா? வரும் போதே அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்றதுலே குறியா இருக்கீங்க. ஆஃப் ஷோர் காலுன்னு அந்த ரூம்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதில் எங்கே அது போய் தீபாவளி செலிப்ரேட் பண்றது? ஆமா ஆமா, இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்லை, எப்படியும் போங்க. இதை பத்தி ஒரு நல்ல நாள் கேட்டனால ஏதாவது பண்ணலாம்னா உங்களுக்கு அது அது கூட ஒரு பொறுக்க மாட்டேங்குது, அதுக்கு ஒரு நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்கு. போங்க, போடுறேன்.
ஐயோ சாண்ட்விச்சா எனக்கு சாண்ட்விச் பிடிக்காது இது இந்தியா இருந்து தான் ஹோட்டல் போய் சுட சுட இட்லி வடை வாங்கிருப்பேன் ஒரு மாசமா சாப்பிட்டீங்கல்ல இன்னுமா பத்தல எல்லாம் பரவாயில்ல ரைஸ் வைக்கிறேன் உங்களுக்கு பருப்பு படியா என்னது புது சட்டையில பருப்பு பொடி சுத்தி வச்சிருக்கேன் இதை அப்படியே ஆபீஸ் போட்டு போனேன்னா இந்தியன் சோல்ல எல்லாம் வேலை செய்யறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க புதுசா பர்ஃபியூம் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க அதெல்லாம் சரியா இருக்கும் என்ன பண்ண முடியும் நீங்க தான் இந்தியன் கூட இந்தியன் கூட அடிச்சிருங்க அதனாலதான் நான் உங்களுக்கு பருப்பு கொண்டு வந்தேன் அந்த பெட்டியில என்னுடைய பொட்டு படவருக்கு குழந்தைக்கு புது ட்ரெஸ் இருக்கு உங்களுக்கு தானே வேணும் அதனால உங்க பத்தி இதில் சுத்தி வச்சேன் அதெல்லாம் வைங்க நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சரியா போடுற ஜாக்கிரதையா இருக்குல்ல சரிதான் ஆமா என்னது பெரிய பாசல இருக்கு ஓ அது சும்மா விட்டுருக்காங்க உன் சொல்லும் போது சின்ன பாசல் கூட எடுத்துக்கோங்க நாங்க கொடுத்தாச்ச பெருசா இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டா பரவாயில்ல விட்டுதல்ல அதுக்காக சொல்லுங்க இந்த ஃப்ளைட் கடங்க அம்மா வெயிட் எல்லாம் குறைச்சிட்டான் இது தூக்கி வந்தா எக்ஸஸ் பேக் ஐதா கட்டிங்க நம்ம என்ன பண்றது ஒத்துக்கிட்டோம் வாங்கிட்டு வந்துட்டோம் பரவாயில்ல விட்டுதல்ல அது சரி வேற என்ன பண்றது Come on, let's go to bed. நம்ம இந்தியாவுக்கு போனாதான் அங்க வந்து நம்ம ஊர் மாதிரி வருமா என்னதான் இங்க இருந்தாலும் அது நீங்க வந்து உங்களுடைய ராமாயணத்தை நிறுத்து நான் இந்தியாவுக்கு போய் கஷ்டப்படுறதோட நீ செஞ்ச உப்புமாவே எவ்வளவு மேல சாப்பிட்டு சரி உங்க கடைசி வரைக்கும் உப்புமா தான் போங்க என்னங்க விஷால் ஹோம்வொர்க் ஹெல்ப் கேக்குறா என்னன்னு பாருங்க கொஞ்சம் And he has a boundary. காதலியா வாங்க மாட்டாரு. ஆர்த்தி, why don't you help your brother? And he's caught. Joe Warden has stepped away and tried to dab the ball late and he's taken a slip by the ring. நல்ல வேதனடா உங்களோட எப்ப பாரு சண்டை ஏங்க அங்க என்னதான் பண்றீங்க எரவ மாட்டேன்னால மழை பெய்யறாமா
பாத்துட்டு இருக்கீங்க. இங்க பசங்க சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியங்க இப்ப கிரிக்கெட். விஷால் ஹோம்வொர்க்ல ஹெல்ப் கேக்குறான். அவன் ஹோம்வொர்க் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போகணும். இவன் வந்து டான்ஸ் கிளாஸ் போகணும். அவன் சாக்கர் கிளாஸ் போகணும். ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னாக்க உக்காந்து கிரிக்கெட் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க மாட்டுக்கு. We are down region one for 100 to lose, so a dual milestone for Sri Lanka. Mama, the last one being get it. If you want someone to my homework, that would be awesome. अरे नी वेरे ना उंग अपाक मेले रखा you do your work. अवनी बोटे केट्टे बच्ची की का पारण गया. निंगा अवन वंदे homework पनले नानु परवाले निंगे help पनले नानु इंद मरी सोल्ला दिंगे अभी टा. நீங்க வந்து கிரிக்கெட் பார்க்கறத விட்டுட்டு எழுந்திருங்க. அந்த இடத்த விட்டு அவனை கிளாஸை கூட்டிட்டு போயிடுவாங்க. என்னால் வந்து அவங்களை கூட்டு போக முடியாது. நீங்கள் சுபா வேற வருவான். அதனால நீங்க எழுந்து போய் வேற பார்க்குற வழியை பாருங்க. இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு போகலாம் சொல்லிட்டே இருக்காருங்க. டிரைவர் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து டியூஷன் வைக்கலாம், அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எல்லாத்துக்கும் சேர்த்து 100,000 ரூபாய்க்கு மேலே இந்தியாவில் சம்பாதிக்கிறோம். உங்களுக்கு துப்பு இருக்கா சம்பாதிக்கிறதுக்கு? ஆமாங்க, எங்கள் அம்மா அப்படி தான் தூக்கி தூக்கி எடுத்துகிட்டு போகிறேன் நான். நான் உங்களுக்கு இன்னைக்கு புலா பண்ணா எல்லாம் ரெடி பண்ணேன். நீங்கள் என் மூட் அப்சர்வ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ரசம் தான் போங்க. அந்த ரசத்தையும் நல்லா வயிற்று சாப்பிட்றீங்கல்ல, அப்புறம் என்ன? இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இந்தியன் ஸ்டோருக்கு போகணும். நீங்கள் இந்தியன் ஸ்டோருக்கு போய் வியாழக்கிழமைக்கே போங்க. நல்லா கறிகாலாம் வரும்னு சொன்னேன் ஃப்ரெஷ்ஷாக. அன்னைக்கு போகாமல் இப்படியே உட்காந்துருந்துட்டீங்க. இன்னைக்கு போயிட்டு வாங்க. இன்னைக்கு அந்த வத்தலம் தொத்தலமா என் மூஞ்சி மாதிரி வாடி போயிருக்கோம். வேற வழி வாங்கிட்டு வாங்க, சமைச்சு கொடுக்குறேன். ஆமாம் ஆமாம் கண்ணா, அட்லீஸ்ட் நீங்களான அம்மா மூடு சரி பண்ணதுக்கு நல்ல வார்த்தையா சொன்னீங்களே. ஓகே, கோ வித் அப்பா. வென் யூ கம் பேக் யூ வில் கோ டு சவுந்தரங்கர்ஸ் ஹவுஸ். சரி சுபா, நான் உன் பார்சல் எடுத்துன்னு வரேன். நாங்கள் அதுக்கப்புறம் சவுந்தர் வீட்டுக்கு நீங்கள் போனோம். ஐ வில் சி யூ லேட்டர். சரி ஓகே. ஏன் ரொம்ப பெரிய பார்சலாக கொடுத்துட்டா உங்கள் அம்மா? அவங்க அதை பத்தி பேச்சு எடுத்தாலே ஏதாவது பேசி அதை ஆஃப் பண்றதுதான் புரியா இருக்கிறாங்களோடய. நம்ம இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னா அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ராஜி நீங்க ஈஸ்வரம் ஒண்ணு இல்ல. பின்னாடி ரீசன்காகலாம் இந்தியா போக முடியுமா? அவர் சாப்பாட்டுக்கான போன சார் நீங்க வேற சார் நீங்க போன என்ன ரீசன் என்ன ரீசன் இல்லாம சரி இது எட்டு மணி ஆச்சு. ஓகே சார், நீங்க வந்து கரெக்டான டைம் வந்துருங்க. வாங்க சன் டிவி பார்க்கலாம். நம்ம சன் நியூஸ் கேட்கலாம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு மீனவர் மீது இலங்கை ராவணப்படை துப்பாக்கி சூடு, இரண்டு மீனவர் பலி. டியூஷன் சென்ற பள்ளி மனைவி வீடு திரும்பவில்லை, ஆசிரியர் தலை மறைவு. கூடங்குளம் மின் நிலையம் கிறுக்கு பிரதமர் வருகை, நயன்தாராதான் திறக்க வேண்டும் என்று கோர்ட்டில் மனு தாக்கல். கனமழையால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு, கர்நாடக அரசு உடனடியாக கிருஷ்ணராஜசாகர் அணையை மூட வேண்டும் என்று முதலமைச்சர் உண்ணாவிரதம். திமுக தலைவர் கருணாநிதி புதிய ஃபோர்டு வாகன தொழிற்சாலையை திறந்து வைக்கிறார். இங்கு ஆல் டெரைன் வெஹிக்கிள் தயார் செய்யப்படும் என்பதால் மக்களிடையே பரபரப்பு.
இனி வாகனம் ஓட்டுவது எளிது என்று மக்கள் கருத்து. ஆண்கள் ஜாக்கிரதை. தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக புதிய தற்காப்பு திட்டம், இலவச கராத்தே பயிற்சி. தமிழ்நாட்டின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க ஒரு வீட்டிற்கு ஒரு குளிர்சாதன பெட்டி என்று அவசர சட்டம். டெல்லியில் கொசு மாயமான மர்மம், இதற்கு புகழ் போன சுமோக் தான் காரணம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. சுமோகினால் கொசுக்களுக்கு பார்வை மற்றும் மோப்ப சக்தி குறைந்ததே இதற்கு காரணம் என்று தகவல். பிரபல அமெரிக்க கூடைப்பந்து வீரர் சாக்கி லோனேல் இந்திய பயணம், நடிகை சகிலா வீட்டில் விசேஷ விருந்து. இந்திய பிரதமர் அமெரிக்க பயணம் ரத்து. அமெரிக்காவில் தற்போது நிலவும் ஷட்டவுன் காரணமாக ரெட் கார்பெட் விரிக்க ஆட்கள் இல்லாததே இதற்கு காரணம் என்று பிரதமர் அலுவலகம் தகவல். புயல் பைலின் ஆந்திராவில் கரையை கடந்தது, தமிழ்நாடு தப்பியது. அனைத்து மதம் சேர்த்து நடத்திய விசேஷ பூஜை வெற்றி. அமெரிக்காவில் கடும் பிரச்சனை மற்றும் நெருக்கடி. கடன் வாங்க முடியாமல் போனால் ஒவ்வொரு வீட்டிலும் நோட்டு அச்சடித்தால் பிரச்சனை இல்லையே என்று பிரபல செனேட்டர் வாக்குவாதம். இந்தியாவில் மீண்டும் விலைவாசி ஏற்றம். புதிய தலைமுறை நிறைய சம்பளமும் மற்றவர்கள் கிம்பளமும் வாங்கி குவிக்கும் பரிதாபம். சென்னையில் பட்டப்பகலில் வீடு புகுந்து நகை மற்றும் பணம் கொள்ளை. வீட்டில் இருந்தவர்கள் பகலில் டிவி சீரியல் பார்த்துக் கொண்டிருந்ததால் பரிதாபம். பல்லவன் பஸ் கவிழ்ந்தது, ஏராளமான மக்கள் தூங்கி ஒரு பக்கம் சாய்ந்ததால் பஸ் கவிழ்ந்தது. பஸ்ஸில் இரண்டு பக்கமும் படி வைப்பதே இதற்கு தீர்வு என்று பயணிகள் கருத்து. அமெரிக்காவில் நிறைய மாணவர்கள் 12ஆம் வகுப்பு படிக்கும் முன் பள்ளியில் இருந்து விலகல். இதற்கு கடினமான காமன் கோர் ஸ்டாண்டர்ட் தான் காரணம் என்று லூசியானா மாநில ஆளுநர் கடும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் பள்ளியில் துப்பாக்கிச் சூடு. விர்ச்சுவல் கேம் விளையாடி கொண்டிருந்த மாணவர் திடீரென்று சுட்டார். இது எப்படி சாத்தியம் என்று அனைவருக்கும் குழப்பம். 3 பெண்களை தன் வீட்டிலேயே சிறை வைத்த காஸ்ட்ரோவுக்கு ஆயுள் தண்டனை. சிறையிலும் பெண் தொடர்பு வழங்குமாறு காஸ்ட்ரோ மனு தாக்கல். அமெரிக்காவில் புதியதாக அமல்படுத்தப்படும் ஹெல்த் இன்சூரன்ஸினால் சிக்கல். இந்திய தொழில்நுட்ப கம்பெனிகளிடம் ஆலோசனை. இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தது. விரிவான செய்திகள் நீங்கள் தூங்கிய பின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.பொய்செய்திகள்.com என்ற இணையதளத்தில் முகவரியை பாருங்கள். நன்றி, வணக்கம். எப்பா பாரு இந்தியாவில் அதை போச்சு இதை போச்சு, அவன் ஒன்று சுட்டுட்டு போயிட்டான், இவன் சுட்டுட்டு போயிட்டான், கொல்ல நிம்மதியா இருக்க முடியல. என்னென்ன பெசிலிட்டி இருக்கு பாருங்க. இந்த செய்தி முடிஞ்ச உடனே வந்து ஜோடி போடுவாங்க, ஜோடி நம்பர் 1. பசங்க எல்லாம் எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் இங்க பண்ண முடியுங்களா? நீங்க இந்த ராக் ராக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் இதுல நல்லா இருக்கு என்னங்க? நீங்க இந்தியா இருக்க கொசுல வாசல வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். அந்த கொசு டான்ஸ் நான் சொல்லி தருவேங்க உங்க பசங்களுக்கு. நீங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டமா நீங்க உங்க தலையில வாங்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுதான். அதை வந்து ஃபாஸ்டா பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டைலா 2, 3, 4. அதாங்க டான்ஸ், பெரிய டான்ஸ் டான்ஸ்ங்கறீங்க. போங்க மீரா, டான்ஸ் அப்படி என்னங்க பெரிய டான்ஸ்? நம்ம கலாச்சாரம் எங்க தெரியுது? அது நீங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. இப்படி இப்படி எங்க பொசு தட்டிட்டா டான்ஸ் ஆடுமா? பிள்ளைங்க டிவில வந்துருவாங்களா? ஆனா ஏங்க நீங்க வர ஏங்க மூமெண்ட்ஸ்ல வேற எப்படி கேக்குறாங்க? கலாச்சாரம் கலாச்சாரங்கள் இல்ல. ஒரு நேரம் நான் இந்தியா போயிருந்த போது பக்கத்து வீட்டுல ஆவணி ஆடு தண்ணிக்கு ஒரு சின்ன பையன் மூணு போட்டுருந்தான். ஆண்டி ஆண்டி இப்படி இப்படி காமிச்சிட்டே இருந்தான். சரி, நான் எங்க அக்கா கிட்ட போய் ஸோ ஐயா பரவாயில்ல பாய்க்கு வந்து தான் சொல்றான் போட்டுக்கு அவன் ஏதோ பண்ணி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
அது போறீங்க நீங்க போய் அவனை கேளு அப்படிங்கிறாங்க அக்கா. போய் கேட்டா ஆண்டி பாபா பாபா பாத்தீங்களா ரஜினிகாந்தோட பாபாங்கிறான். அது ரொம்ப கலாச்சாரம் தான், அங்கேயும் கோலிவுட் கலாச்சாரம் பாலிவுட் கலாச்சாரம் தான் நடக்குது. இந்தியாவில் வந்து பெருசா நல்ல இல்ல கலாச்சாரம். என்ன இப்ப சொல்றீங்க அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க எப்படி போறீங்க? பாய் ஃப்ரெண்டு தான் இருக்கத்திலோடு இருக்குது, அதுங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு. அதுங்க இப்போ வெளியில் போனாலே அந்த கையை பிடிச்சிட்டு தான் போகுதுங்க. இப்படி எல்லாம் நீங்க நம்ம சொல்றீங்க. இங்கே அவங்களுக்கு டேட்டிங் போனால் சொல்லிட்டாது போறாங்க. இந்தியாவில் இந்த பாரதிராஜா வந்தாலும் தான் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாரதிராஜா சொல்லி 13 வயசுல 12 வயசுல அதுதான் அவங்களுக்கு காதல் மரபு பருவம் சொல்லி சொல்லி கொடுத்து இப்போ எல்லாம் அந்த ப்ளஸ் டூ படிக்க முன்னாடி லவ் பண்ணிட்டு எல்லாம் பிள்ளைக்கு போல நிற்கிறாங்கப்பா. ஒரு இடத்துல கலாச்சாரம் எங்கே நீ பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. ஊர் ஊருக்கு ஏதாவது ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும், நாம என்ன பண்ண முடியும்? ஆமாப்பா, எல்லாத்துலேயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருந்து தான் செய்யுது. நமக்கு எது முக்கியம் நம்ம பார்க்கணும் இல்லை. கலாச்சாரமும் நீங்க இங்க வந்தா நீங்க கீப் அப் பண்ணலாமே. உங்களுக்கு ஒண்ணும் பெரிய அவசியம் இல்லையே, கீப் அப் பண்ணாம இருக்கணுங்கிறது வந்து நல்லது. இதெல்லாம் வந்து இப்ப டெலீட் பண்ணா எதுவும் இருக்காது. பிள்ளைங்க எங்க கூப்பிட்டு போனாலும் நம்ம ஊர் தாங்க சரி, இங்க எல்லாம் எல்லாம் கெட்டு ஒழிஞ்சுக்கணும். இதான் பார்த்தீங்களா, இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு தீர்வே இல்லை. இதற்கு தீர்வு வந்து அவங்கவுங்க கையில் தான். இந்த ஆர்கியூமெண்ட் முடிகிற மாதிரி இல்லை. இட் கண்டினியூஸ்.